அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மாவின் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் கட்டி. சீம்பால் கட்டி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீம்பால் கட்டி நாம் இன்றைக்கி எப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வேக வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நாள் பால் எடுத்துக்கோங்க. மாடு கன்று போட்டதும் ஃபஸ்ட் நாள்த்து பாலில் இந்த மாதிரி செய்ய முடியும். ரெண்டாம் நாள்த்து பால் மூணாம் நாள்த்து பால்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட் நாள்த்து பால் நான் இன்றைக்கி 6 லிட்டர் எடுத்திருக்கேன். 6 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். சீம்பால் கூட வேறு என்னெல்லாம் போட்டு செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சுக்கு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஏன் நம்ம இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா சீம்பால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். சுக்கு மிளகு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் சர்க்கரையும் ஏலக்காய் மட்டும் பாலில் போட்டு செய்யலாம். எடுத்து வச்சுருக்க சீம்பாலில் 100 கிராம் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கரையணும் நல்லா சர்க்கரை. அந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கரையும். சர்க்கரை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி சுக்கு மிளகு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். மிளகு வந்து லைட்டாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. மிளகு தூள் போட வேண்டாம். இது எல்லாத்தையும் பாலில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுக்கு வந்து நல்லா பவுடர் மாதிரி இருக்கிறங்காட்டி கட்டி இருந்தாலும் இருக்கும். அதனால் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கரையும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஸ்டீமரில் ஊற்றி வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டீமரில் பிளேட் வச்சுட்டு அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சு வேக வைக்கலாம். இல்லாட்டி இட்லி பானை இருந்துச்சுன்னா இட்லி பானையில் கீழே தண்ணி ஊற்றிட்டு அது மேலே பிளேட்டை வச்சு பாலை ஊற்றிட்டு வேக வைக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பாலை பாத்திரத்தில் ஊற்றி தண்ணிக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுப்பாங்க. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம தயிரை அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து கரண்டி விடும்போது பார்த்திங்கன்னா குழக்குழனு போயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாலை நல்லா கலக்கி விட்டுட்டு பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. அடியில் சக்கரை தங்கி இருந்துச்சுன்னா நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த பால் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. சீம்பால் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் கையால் லைட்டாக அமுத்தி பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கோ இல்லையான்ட்டு. இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கதா இல்லையான்ட்டு. வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியே வச்சுருங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபோர்க்கால் குத்தி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், வெந்துருச்சு. நான் இன்றைக்கி இந்த சீம்பாலில் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு வாழையில வச்சு மாற்றி எடுத்துக்கோங்க வேறு பிளேட்டுக்கு. அப்போ தான் வந்து உடையாமல் கரெக்டாக அழகாக வரும் ஷேப்பாக. இப்போ பாருங்கள், சீம்பால் கட்டி டைமண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்துருச்சு. உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள், இப்போ இந்த சீம்பால் நான் கையில் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்வீட் ரெசிப்பியும் கூட. இது எல்லா நேரத்துலேயுமே கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.